நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்து நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று எந்த துறையின் சார்பில் அதிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது அறநிலையத்துறையின் சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி தான். அதுக்கு காரணம் அந்த துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு தான் முழு காரணம். அவர் எப்பவுமே விட மாட்டார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் தந்து அதை எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய வகையிலே நடத்தக்கூடிய ஆற்றலை பெற்றவர் நம்முடைய சேகர் பாபு அவர்கள். நான் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நேற்று தான் ஒரு கணக்கெடுத்து பார்த்தேன். எந்த மாவட்டத்திற்கு அதிகம் போயிருக்கிறேன், எந்த துறைக்கு அதிகம் போயிருக்கிறேன், வெளி மாவட்டங்களுக்கு எத்தனை முறை நான் பயணம் செஞ்சுருக்கிறேன், அதே மாதிரி முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக எத்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு கணக்கெடுத்து பார்த்தேன். எல்லா கணக்கிலையும் முந்தி இருப்பது அறநிலைத்துறை தான். ஆக அந்த வகையில் இன்றைக்கு இந்த துறையின் சார்பில், அறநிலைத்துறையின் சார்பில் சேகர் பாபு அவர்களுடைய சீரிய முயற்சியோடு 31 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஏதோ இந்த அறநிலைத்துறையை மட்டும் இல்லை, எல்லா துறையை எடுத்துக்கொண்டாலும் அது சரிசமமாக நாங்கள் அதற்குரிய சிறப்பை தந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொள்வதுண்டு. இந்த துறைக்கு பொறுத்த வரைக்கும் இரவு பகல் பாராமல் நம்முடைய செயல் வீரராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் அமைச்சராக கிடைச்சிருக்கிறார். நான் முதல்ல இந்த 31 ஜோடிகளுக்கு, 31 இணையர்களுக்கு, இந்த தம்பதிகளுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஒன்றை கவனித்து பார்த்தேன், அதாவது ஒன்று ஒன்றா நான் போய் நடத்தி வச்சா நேரம் ஆகிடும் என்பதற்காக நான் ஒரு இடத்துல இருக்க அந்த தம்பதிகளை மட்டும் இங்கே வரவழைச்சு, அந்த ஜோடிகளை மட்டும் தனித்தனியாக வரவழைச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எந்தவித குழப்பம் இருக்கக்கூடாது, நான் போகிற நேரத்தில் அவங்களுக்கு இடையூறு வந்து விடக்கூடாது, எனக்கு இடையூறு வந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய சேகர் பாபர்களும் இந்த துறையின் சார்ந்த அதிகாரிகளும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் கவனித்து பார்த்துருக்கலாம், அதாவது ஒவ்வொரு ஜோடியும் வரும்போது அவங்க கையில் ஒரு தட்டை கொடுத்தாங்க. அந்த தட்டை யார் இடத்துல கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதாவது மாப்பிள்ளை தட்டு எந்த வேண்டும், நான் அதை குறைத்து பேச விரும்பலை, விமர்சித்து பேச விரும்பலை, அதுதான் பெண்களுக்கு உரிய தகுதியை, இந்த பெண்களுக்குரிய உரிமையை நாம் தந்து கொண்டிருக்கோம் என்பதற்கு அது ஒரு சாட்சி, அது ஒரு அடையாளம். ஆக அந்த வகையில் இந்த மனவிழா நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 3 வருஷத்தில் இந்த துறையின் சார்பில் பல்வேறு சாதனைகளை நம்முடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுடைய முயற்சியோடு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கோயில்களை பழமை மாறாமல் புதுப்பிக்க மாநில அளவில் ஒரு வல்லுநர் குழுவை அமைச்சோம். அவங்க தந்திருக்கக்கூடிய ஆலோசனை அடிப்படையில் அந்த பணியை நாம் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கடந்த 3 வருஷத்தில் 2,226 கோயில்களை அதனுடைய திருப்பணிகளை முடித்து குடமுழுக்கு விழாவை சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய சாதனை. அதே போல் 10,638 கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. நன்கொடையாளர்கள் கொடுத்திருக்கக்கூடிய 1,103 கோடி ரூபாய் நிதி மூலமாக 9,163 பணிகள் திருக்கோயில்களில் இப்போது நடந்துக்கிட்டு வருது. இந்த 3 வருஷ காலத்தில் 7,069 ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. இதனுடைய மொத்த மதிப்பு போல தெரியுமா, 6,792 கோடி ரூபாய். இந்த சாதனையை பார்த்து பக்தர்கள் மகிழ்ச்சி பெருக்கோடு நம்முடைய அரசை மனதார பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 174,894 ஏக்கர் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு எல்லைக்கருக்கள் நடப்பட்டு கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு எடுத்த சிறப்பு திட்டங்களை ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 1,000 ஆண்டு பழமையான திருக்கோயில்களை பாதுகாக்கிறது. 426 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2,774 கோயில்களில் பணிகள் நடைபெற்று வருது. இதில் 37 கோயில்களில் குடமுழுக்கு நடந்திருக்கு. திருக்கோயில்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கி அதிலிருந்து கிடைக்கிற வட்டி தொகைகளை வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை 2 லட்சமாக உயர்த்தி இருக்கிறது நம்முடைய கழக அரசு தான். இந்த திட்டத்தின்படி 17,000 கோயில்களுக்கு முதலீட்டு தொகையாக 200 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சோம்.
இந்த 17,000 கோயில்களில் பணிபுரியக்கூடிய அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தை நம்ம அரசு தான் தொடங்குச்சு. கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு மலை கோயில்களையும் அதிகமாக பக்தர்கள் வருகை தர திருக்கோயில்களையும் பக்தர்களின் நலன் கருதி மருத்துவ மையங்களை அமைச்சோம். 17,000 கோயில்களில் மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட்டு 5,98,000 பக்தர்கள் இதுவரை பயனடைந்திருக்காங்க. 500 மூத்த குடிமக்கள் ராமேஸ்வரம் காசிக்கு ஆன்மீக பயணம் அழைச்சிட்டு செல்லப்பட்டிருக்காங்க. 1,008 மூத்த குடிமக்கள் அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக பயணம் அழைச்சி செல்லப்பட்டிருக்காங்க. 1,001 பக்தர்கள் ஆடி மாசத்துல அம்மன் கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் அழைச்சி செல்லப்பட்டிருக்காங்க. 1,014 பக்தர்கள் புரட்டாசி மாசம் வைணவ கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் அழைச்சி செல்லப்பட்டிருக்காங்க. 2 திருக்கோயில்களை மட்டும் இருந்த நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை 9 கோயில்களுக்கு விரிவுபடுத்திருக்கிறோம். ஒருவேளை அன்னதான வழங்கு திட்டத்தை 720 கோயில்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக தினந்தோறும் 92,000 பேர் இதனால் பசி ஆடுறாங்க. கடந்த ஆட்சியில தங்க முதலீடு திட்டம் செயல்படாமல் இருந்துச்சு. இது தொடர்பான நீதிமன்ற வழக்குகளை நாம் வென்று ஓய்வுபெற்ற நீதிபதி கண்காணிப்பில் இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். 257,22,00,000 ரூபாய் மதிப்பிலான 442 கிலோ சுத்த தங்க கட்டிகள் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இது மூலமா 5,79,00,000 ரூபாய் ஆண்டுக்கு வட்டியாக கிடைக்குது. இதை கோயிலுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் தான். இப்படி ஏராளமான சாதனைகளை இந்த அறநிலையத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி செயற்பாப்பிட்ட கேட்டால் ஒரு புத்தகமே போட்டு கொடுத்துருவார். அந்த அளவுக்கு திட்டங்களும் சாதனைகளும் நடந்துக்கு. அறநிலைத்துறையின் சார்பில் சிறப்பான செயல்பாட்டில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயில் தொடர்பான வழக்குகளை எதிர்கொள்வது. அதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வழக்கை நடத்தி தொடர்ந்து வெற்றி பெற்றுட்ருக்கோம். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னிங்கன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்ட தொடர்பான வழக்கு 2006 முதல் நடந்து வந்தது. அதில் வெற்றிகரமான தீர்ப்பு பெற்று 24 அர்ச்சகர்களை இன்றைக்கு நாம் நியமிச்சிருக்கிறோம். தமிழில் குடமுழுக்கு நடத்துறதுக்கும் உடன்பாடான தீர்ப்பையும் பெற்றிருக்கோம். திருக்கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் திட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலையும் நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கு. திருக்கோயில்கள் நடைபெறக்கூடிய திருப்பணிகளுக்கு அனுமதி வழங்க தடையாக இருந்த வழக்குகளை இறுதி தீர்ப்பை பெற்று திருப்பணிகள் அதையும் தொடங்கியிருக்கிறோம். அதே மாதிரி 1988 நடந்துட்டு வந்த திருவான்மியூர் பாம்பன் சுவாமி கோயில் வழக்கை முடிச்சு குடமுழுக்க நடத்தியிருக்கிறோம். 1995 நடந்துட்டு வந்த சிவகங்கை அருள்மிகு சுவர்ணமுருதீஸ்வரர் கோயில் தேரோட்ட வழக்கையும் முடிச்சு தேரோட்டத்தை சிறப்பாக நடத்தியிருக்கோம். பொழிச்சலூர் அருள்மிகு அகதீஸ்வரர் கோயில் வழக்கில் சாதகமான தீர்ப்பு பெற்று கோயில் சொத்தை பாதுகாத்தோம். சிதம்பரம் அருள்மிகு சபாநாயகன் திருக்கோயில் கனகசபை மீது ஏறி வழிபாடு நடத்தது குறித்து தொடரப்பட்ட வழக்கில் உடன்பாடான தீர்ப்பை பெற்றதால பக்தர்கள் இப்போ தடையின்றி வழிபாடு செய்கிறாங்க. செயல் அலுவலர் நியமனம், பணியாளர்கள் நியமனம், கல்லூரிகள் தொடங்குதல், தங்க கட்டிகளை உருக்குதல், அரங்காவல் குழு அமைத்தல், அரங்காவல்கள் செங்கோல் வழங்க மறுத்தல்னு பல்வேறு வழக்குகள் போடப்பட்டுச்சு. அதுலேயும் வெற்றி பெற்றிருக்கிறோம். திருச்செந்தூர், திருவட்டாறு, சங்கரன் கோவில், வடலூர், வேலூர், கந்தவக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, தேக்கம்பட்டி, மயிலாப்பூர்னு பல்வேறு ஊர்கோயில் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்து கோயில்களுடைய செயல்பாடுகளை தடங்களின்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் உண்மையான பக்தர்கள் பாராட்டுறாங்க. நல்லா கவனிங்க, உண்மையான பக்தர்கள் பாராட்டுறாங்க. பக்தியை தங்களோட பகல் வேஷ அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்கள, இதை அவங்களால் தாங்கிக்க முடியல. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி திரைப்படத்தில் ஒரு வசனத்தை வச்சிருப்பார், கோயில்கள் கூடாது என்பது நமது கொள்கை அல்ல, கோயில்களை கொடியவர்கள் கூடாதமாக ஆகிவிடக்கூடாது என்பது தான் நம்முடைய லட்சியம்னு சொன்னார். ஆக நம்மோட சாதனைகளை தடுக்கத்தான் இப்படிப்பட்ட பல்வேறு வழக்குகள் போடப்படுகிறது. ஆனால் அந்த வழக்குகளையெல்லாம் முறியடிச்சு, சட்டப்படி முறியடிச்சு நம்மோட சாதனை பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையிலும் இந்த வழக்குகளை வெற்றி பெற்று நேர பார்த்தாலும் சரி, டெலிஃபோனில் பேசினாலும் சரி, மகிழ்ச்சியோடு நம்முடைய சேகர்பாபு அவர்கள், அண்ணன் ஜெயிச்சிட்டோம், இந்த வழக்கில் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர் சொல்கிறப்போ எனக்கு அளவு கிடந்த மகிழ்ச்சி. ஆக சரியான இடத்துல தான் இந்த துறையை நம்ம படிச்சிருக்கிறோம், சரியான ஆளை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோன்னு அப்போ எனக்கு ஒரு பூரி போகிறோம், என்னே அறியாமல் ஒரு மகிழ்ச்சி வரும். ஆக சட்ட நுணுக்கங்களை விழாவாரியாக அவர் சொல்லும்போது இன்னும் கொஞ்ச நாளில் அவரே ஒரு தேர்ந்த வழக்கறிஞராக மாறிவிடுவாரோ என்ற சந்தேகம் கூட எனக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு அதில் ஊறி போயிருக்கிறார். ஆக அத்தனை மதங்களையும் சமமாக மதித்து எல்லோருடைய உரிமைகளையும் காக்குகிற அரசாக நம்முடைய அரசு விளங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் இது திராவிட மாடல் என்ற அரசு என்று இன்றைக்கு கம்பீரமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
இத்தகைய சிறப்பான ஆட்சி காலத்தில் மணக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய இந்த தம்பதியர்களை நான் மனதார வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று நீங்கள் சிறப்போடு வாழ்ந்துட வேண்டும். அதே நேரத்தில் உங்ககிட்ட நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்க விரும்புவது, இந்த தம்பதியர்கள் நீங்கள் மனவிழாவை முடித்திருக்கிறீர்கள், நீங்கள் மனவிழாவை முடித்து உங்களுடைய செல்வங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். முன்பெல்லாம் செல்வங்கள் என்று சொல்லுகிற போது 16 பெற்று பெருவாழ்வு அப்படி என்று சொல்லுவார்கள். 16னா 16 குழந்தைகள் அல்ல, 16 செல்வங்கள். அதான் கே.ப. விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். 16 செல்வங்கள் என்பது என்னென்று கேட்டால், மாடு, மனை, மனைவி, மக்கள், கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம், நிலம், நீர், வயது, வாகனம், பொன், பொருள், போகம், புகழ், இதுதான் 16 செல்வங்கள். அந்த 16 செல்வங்களை பற்றி வாழுங்கள் என்று தான் அன்றைக்கு வாழ்த்தினார்கள். இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களை பற்றி வாழுங்கள் வாழ்த்துறது இல்லை, அளவோடு பெற்று பலவோடு வாழுங்கள் என்று சொல்லுதான். ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்ற தொகுதியிலாம் குறையும் என்ற நிலை வருகிற போது ஏன் அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லுவோம், நாமும் 16 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு உணர்வு வந்திருக்கிறது. அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் நான் நம்முடைய மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள. அப்படிப்பட்ட உணர்வோடு உங்கள் வாழ்க்கை அமைத்துக்கொண்டு வாழுங்கள், 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 பல்லாண்டு காலம் வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.